அறம் இருந்தால் தன்னை சார்ந்தவருக்கு இடையூறுகள் அது வாழ்வு தரம். நம்பினேன், நம்பிக்கை, நம்பிக்கைக்கு தோ நம்பிக்கைக்கு துணை இருப்பது அறம், இல்லை என்றால் விரோதமாக. ஆக அதான் அறம். அறம் அறைந்து அறமறிந்து அறநறிந்து மூத்து அறையோட இந்த அறம் காமத்தை வெல்லும், கோபத்தை வெல்லும், பாவத்தை வெல்லும், யமனை வெல்லும், யவனையும் வெல்லும். அந்த அறத்தை நன்கு அறிந்தவனாக இருக்க வேண்டும். அந்த அறமே சாந்தத்தை தரும், அந்த அறமே அமைதியை தரும், அந்த அறமே பாவத்தை தீர்க்கும், அந்த அறமே காமத்தை தீர்க்கும். எல்லோ வகையான தன்மைகளும் அந்த அறத்துக்கு உண்டு. அந்த அறம்தான் திருவடி. திருவடியை பற்றினால் சாந்தம் உண்டாகும். திருவடியை பற்றினால் தர்மம் செய்யக்கூடிய எண்ணம் வரும். பெரியார் துணை கொடி இருந்து வள்ளுவன் சொன்ன நோக்கமே திருவடியை பற்றிக்கொள், ஜென்மத்தை கடைத்திட்டு கொள்ளலாம். அது போன்ற அறநெறிந்து மூத்த அறிவுடையார், வயது பெரியவராக இருக்க வேண்டும். ரெண்டு வகையில் முதிர்ச்சி பெற்ற முதிர்ச்சி அறிவுடையார் இருந்தாலும் நம்மளோட வயதானவர்கள் இருந்தால் நல்லது. இப்போ சில பேருக்கு 20-25 வயசுலேயும் சிறப்பாக பேசுவான், நல்லா கருத்துக்கள் இருக்கும், அனுபவம் இருக்காது. வார 25-30 வயசில் ஒரு சிறந்த அறிவாளியாக இருந்தாலும் வாழ்க்கையில் பிற்காலத்தில் அவனுடைய தேகத்தின் காரணமாகவும் மாசு ஏற்படலாம். இவர்களெல்லாம் விகாரமற்றவர், மூத்த அறிவுடையவர், விகாரமற்றவர், காம விகாரமற்றவர், உயர்ந்த பண்பாளர், சமூக சான்றவர்கள் ஒன்று, பிறருக்கு உதவி செய்வதே லட்சியமாக கொண்டவர்கள் சான்றவர்கள். இவர்கள் பிறவி பணி உடைத்தெறியும் வல்லமாக இருப்பவர் சான்றவர்கள். அப்பேற்பட்ட மூத்த அறிவுடையார், சிறந்த அறநெறிந்து மூத்த அறிவுடையாக இருக்கேன், நல்ல வயதானவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய நட்பு கேண்மையான நட்பு. திறனறிந்து தேர்ந்து குழல், சொல் உண்டு சேல உண்டாக இருக்குமல்லவா, திறனறிந்து தேர்ந்து குழல் சேர்ந்தது. அப்போ அவன் திறமையை அறிந்து கொள்ளணும். சில கருத்துக்கள் சொல்லலாம். திறமை என்ன? அவன் பொருளாதாரத்தை கண்டு மயங்குவானா, இல்லை பின்னாடி பிற்காலத்தில் எதிரும் மாற்றம் வருமா? அவனை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். அகப்பேற்பட்ட வள்ளுவன் சொல்கிறான், அறநறி பெரியாரை துணை கூடல், இப்பேற்பட்டவனை நீ நட்பு கொள்ள வேண்டும் சொல்லுவோம். அப்போ நட்பு கொள்வது இது இதுக்கு தான், ஜென்மத்தை கடைத்திட்டுவதற்கு பெரியாருடைய நட்பு வேண்டும். இல்லை என்றால் சாதாரண மக்களிடம் உலக மக்களோடு பழகினால் மென்மேலும் பொருள்பற்றும் பல்வேறு குணக்கேடுகளும் சூழ்ந்து எடுத்துக்கொண்ட பிறவி பிறதற்கரிய மாண்டு பிறவியை இழக்க நேரிடும் சொல்லுவோம். பயன்படாது, அற்பப்பிரிய அற்பத்தனமான பிறையாகப்படும். ஆக இப்படியெல்லாம் வள்ளுவன் சொன்ன நோக்கம், நான் பெரியாரை துணை கொண்டேன். வள்ளுவன் சொல்கிறான், யதாசான் அகத்தீசன் திருவடியை பூஜை செய்தேன். அகத்தீசன் திருவடியை பூஜை செய்தால் என்னிடம் இந்த கொனைக்கேடெல்லாம் பொடிபட்டு விட்டது, என்னோட கோபமெல்லாம் பொடிபட்டு விட்டது, எல்லாம் நீங்கி விட்டது. நான் அகத்தீசன் திருவடி, நான் பெரியோர் எனது ஆசான் அகத்தீசனை பூஜை செய்தேன். நான் பெருமைக்குரிய வாழ்வு பெற்றிருக்கிறேன். இனி எனக்கு கருப்பைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு நரகம் வராது. நானும் அந்த வாய்ப்பு பெற்றுவிட்டேன், அந்த வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். வள்ளுவன் சொல்கிறான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.